நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம்மிடையே மூத்தோராக இருக்கக்கூடிய அம்மையார் திருமதி சா எலிசபெத் அழகிய மீனால் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் காரியாபட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய சீகநேந்தல் என்ற கிராமத்தை சார்ந்தவர். அங்கே இருக்கக்கூடிய சாரோன் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியினுடைய தாளாளராக தன்னுடைய பணியை இந்த அரிய பருவத்திலும் முதுமை பருவத்திலும் ஆற்றி வருகிறார் என்பது இங்கே குறிக்கத்தக்கது. 1969 மதுரையிலே இருக்கக்கூடிய லேடிடோ கல்லூரியிலே இளநிலை அறிவியல் வேதியியல் பட்ட படிப்பினை பயின்றிருக்கின்றார்கள். நம் ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியில் 1980-82 முதுநிலை வேதியியல் பட்டப்படிப்பினை மாலை நேர படிப்பாக பயின்றி இருக்கின்றார். சென்னை கிறிஸ்டோபர் இளநிலை கல்வியியல் கல்லூரியிலே தன்னுடைய பிஎட் பட்டப்படிப்பினை பயின்றி இருக்கின்றார். 1974-82 வரை சிவகாசி சாட்சியாபுரத்திலே இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ எஸ்சிஎம்எஸ் பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார். மதுரையிலே தலைமையாசிரியராக பணியாற்றிய அனுபவம் அவர்களுக்கு உண்டு. திருமங்கலத்திலே இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ ஆசிரிய பயிற்சி பள்ளியினுடைய பள்ளி முதல்வராகவும் பணியாற்றி இருக்கின்றார். பல்வேறு இடங்களில் அவர் தன்னுடைய கல்விக்கான சேவைகளை தொடர்ந்து முன்னெடுத்து இருக்கின்றார். மானாமதுரை, பசுமலை, அருப்புக்கோட்டை, திண்டுக்கல் போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களில் எல்லாம் பணியாற்றிய சிறப்பிற்குரியவர். டெமான்ஸ்ட்ரேட்டராக ஆரம்பத்திலே பிஎஸ்சி முடித்தவுடன் டெமான்ஸ்ட்ரேட்டராக காந்தி கிராம கிராமிய நிறுவனத்தில், இப்பொழுது காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம், ஆனால் அன்றைய காலத்திலே காந்தி கிராம கிராமிய நிறுவனமாக இருந்திருக்கிறது, அதிலே டெமான்ஸ்ட்ரேட்டராகவும் பணியாற்றி இருக்கின்றார். அம்மா அவர்களை நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக பார்த்திருப்போம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு 3 வாரங்களாக தொடர்ச்சியாக வருகிறார். நாமெல்லாம் ஆரம்பத்திலிருந்து நிறைவு பெறும் வரை அதை உள்வாங்கி அந்த அறிவார்ந்த சான்றோரை போல பேசுவார். ரொம்ப நல்ல நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வை நான் வாரந்தோறும் பார்க்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அவரை பேசுவதற்காக நாங்கள் அழைத்தோம். உடனே இசைவினை அளித்தார். தன்னுடைய தந்தையினுடைய தந்தை 10 வயதிலேயே நூல் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தியதாக அவர் இங்கே தெரிவித்தார். 23வது வயதிலே ஜெயகாந்தன் எழுதிய யாருக்காக அழுதான் என்ற நூலை வாசித்தார். இப்பொழுது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகாக அந்த நூலை ஒரு இணையத்தின் வழியாக நம் நூல் வாசிப்பு முற்றத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணமாக இருக்கிறது. மூத்தோர்கள் எல்லாமே பெரிய பெட்டகங்கள், அனுபவ பெட்டகங்கள். அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக வாசித்த அந்த நூலை பகிர்வது என்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறதம்மா. உங்களை போன்ற மூத்தோர்களினுடைய சொற்களை கேட்டு நாங்கள் வளர்வதும், எங்களை மேம்படுத்திக் கொள்வதும், உங்களுடைய அனுபவத்தை பெறுவதும் என்பதுமே எங்களுக்கான மிகப்பெரிய கடமை என்று நாங்கள் இந்த நேரத்திலே நினைக்கின்றோம். சற்று முன்னதாக கூட நம்மளுடைய இணைப்பிலே வந்து அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடினார்கள். சிந்து நதியின் இசை நிலவி நிலை என்ற ஒரு பாடலை. எனவே நல்ல பாடகராகவும் இருக்கின்றார். எனவே பல்வேறு ஆளுமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய திருமதி சா எலிசபெத் அழகிய மீனால் அம்மா அவர்கள் இன்று நம்மிடையே நூல் வாசிப்பிற்காக வருகை தந்தமைக்கு நாங்கள் பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம் அம்மா. இந்த நூல் வாசிப்பு முற்றத்தின் வாயிலாக உங்களை நாங்கள் அறிமுகம் செய்து விடைபெறுகின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்தினுடைய நூல் கருத்துரையாளராக வருகை புரிந்திருப்பவர் காரியாபட்டி சீகநேந்தல் சாரோன் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி தாளாளர் மூத்தோர் திருமதி சா எலிசபெத் அழகிய மீனா அம்மா அவர்கள். இன்றைக்கு நூலாக ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய யாருக்காக அழுதான் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க வருகை புரிந்துள்ளார்கள். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். உணர்ச்சி பெருக்கால் மௌனமாக இருக்க நேரிடுகிறது, ஆனாலும் பேச வேண்டும். ஏனென்றால் இதற்கெல்லாம் இந்த பள்ளி நிறுவி காரணராக இருந்த என்னுடைய அருமை கணவர் அமரராக இருந்து நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்ப
பின் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறகுது மூச்சினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறகுது மூச்சினிலே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ் நாடு நெஞ்சை அள்ளு சிலபதி அறம் என்றோர் மணி அறம் வடித்த தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலபதி அறம் என்றோர் மணி அறம் வடித்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தின் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சகை பிறகு மூச்சினிலே ஐயநாடார் ஜானேமான் கல்லூரி சிவகாசி என்றாலே எங்களுடைய அருமை கல்வி தந்தையராகிய ஐயநாடார் ஜானகி அம்மா நினைத்து எங்களுக்கு எனக்கு ஒரு சக்தி பிறந்து விடும். அவர்கள் சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துகிறார்கள். அதில் வைரப்பிரகாசம் ஐயா அவர்களை நாம் மறக்கவே முடியாது. அவர் ஒரு சிறந்த நிர்வாகி, டிசிப்ளினேரியன். அவருடைய டிசிப்ளின் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இந்த போது அவர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த இணையத்தில் என்னை வந்து சேர்த்த என்னுடைய அருமை ஆசான் சிவசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இடத்துல எங்களுக்கு பிஎட்ல படுத்தது உண்டு, எ டீச்சர் இஸ் அ கைட் அண்ட் அ ஃப்ரெண்ட் அண்ட் அ ஃபிலாசபர். அந்த இலக்கணம் அவருக்கு அழகாக பொருந்தும். ஆகவே அவரே இந்த இணைய வளையத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா, எனக்கு உதவி புரிவாரில்லை என்று போன்ல அங்கலாய்த்து, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, எங்க வாங்க நாங்க உங்களுக்கு ஏற்பாடு கொற்று எனக்கு சாப்பாடு கொடுத்து அருமையான அம்மா மறையனு அருள்மொழி அம்மா உமா மகேஸ்வரி அம்மாவை இணைய வச்சு உலகளாவில் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன்னா அந்த பெருமை ஐயா அவர்களுக்கு சேரும். அவர்களுக்கு நன்றி சொல்லி கொடுக்குறேன். அந்த கல்லூரியிலே என்னை அட்மிட் பண்ணி ஏனென்றால் ஆறு பேர் ஏழு பேர் யாராவது ஒருத்தரை ராப்படணுங்கிற நிலை இருக்கும்போது சிவசாமி ஐயா அவர்கள், சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எங்கள் பள்ளியில வேலை பார்த்த ஒரு ஆசிரியருடைய ஆசிரியரை அணுகி, அந்த அம்மா எப்படி படிச்சிருவாங்களா என்னன்றப்ப, அவங்க எனக்கு ரொம்ப இருக்க அவங்க சொல்லி அவங்களுடைய ஆர்வத்தை பாருங்க, ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணும்போது அவங்க அதை படிச்சு முடிப்பாங்களா அப்படி, அந்த மாதிரி ஆசிரியர்களை பெற்றதற்காக அவர்களுக்கு நன்றி கூறி உரைய ஆரம்பிக்கிறேன். முதல் முதல்ல இளங்கோ ஐயா அவர்கள் அடுத்த தரையில் இறங்கும் விமானங்களை பார்த்தேன். அவர் ஏற்றி விட்ட விமானத்திலிருந்து நான் இன்னும் இறங்கலைங்க, இறங்க முடியலை. அப்பப்ப இந்த சோறுக்கு வேணும்ல அதுக்காக இறங்கிக்கிறது, அதையும் நான் மறக்கவே மாட்டேன். இப்பொழுது நாம் அந்த நம்ம நிகழ்வுக்கு வருவோம். ஏன் நான் மணித்துகள் ரொம்ப குறைவாக இருக்கிறேன். ஜெயகாந்தன், அந்த ஜெயகாந்தனை பற்றி உங்களுக்கு தெரியும், எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் படிக்கல, அவர் படிப்படி டிராப் அவுட் ஆகி கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தோழர் ஜீவா அவர்கள் அவள் அலுவலகத்திலே அம்மா அவர்கள் தாயார் கொண்டு விடுகிறார்கள் மூலமாக. அங்கு அவர்கள் படிக்கிற அந்த கருத்துக்கள், வாசிக்கிற புத்தகங்கள், செய்திகளை கேட்டு கேட்டு ஏதோ ஒன்றை எழுதி கொண்டு போய் தோழர் ஜீவா அவர்களிடம் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். ஜீவா அதை பார்த்து விட்டு அதில் நிறைய இலக்கணப்பணம் இருக்கவும், இது ஒரு சரியான வைரமாச்சே, இதை பட்டந்திட்டு நான் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய செலவில் பணம் கொடுத்து இந்த சரியாக முறைப்படி தமிழ்கிற்கு அவர் உதவி இருக்கிறார். இந்த டிராப் அவுட்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் தான். அது வந்து அந்த அவரு அந்த இன்டெலிஜென்டா இருந்ததுனால அவர் அதை பிக்கப் பண்ணி எழுதி 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 அவர் பின்னால எழுதுறாரு. எதுக்காக எழுதுகிறேன்னு சொல்லி எழுதுறாரு. எழுதுவதால் நான் மேன்மை எழுதுகிறேன், அதற்காக எழுதுகிறேன். எழுதுவதால் எனது மொழி வளம் பெறுகிறது, அதற்காகவும் எழுதுகிறேன். எழுதுவதால் எனது மக்கள் இன்பமும் வளனும் எழுதுகிறார்கள், அதற்காக எழுதுகிறேன். எழுதுவதால் சமூக புரட்சிகள் தோன்றுகின்றன, அதற்காகவும் எழுதுகிறேன். எதிர்கால சமுதாயத்தை மிக உன்னத நிலை உயிர்ச்சென்று தேவை என்பதாலும் எழுதுகிறேன். வாழினும் வலிமை பொருந்தியது எழுதுகோள், வாழினும் வலிமை பொருந்தியது எழுதுகோள். வாழ்க்கை போராட்டத்தில் நான் தேர்ந்தெடுத்து கொண்ட ஆயுதம் எழுதுகோள், அதனால் எழுதுகிறேன். எழுதுகோள் என் தெய்வம்.
வாழ்க்கை போராட்டத்தில் நான் தெரிந்து கொண்ட ஆயுதம் எழுதுகோள். ஏன்னா 12 வயது சிறுவன் எடுபடியாக ஒரு அலுவலகத்தில் சேர்கிறான். எத்தனை போராட்டங்களை அவன் சந்தித்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த கதாபாத்திரங்கள் ஜோசப் என்ற கதாபாத்திரம் கூட தன்னைத்தான் நிறுத்தி எழுதியிருப்பானோ என்ற சந்தேகம் கூட எனக்கு சில சமயங்களே வரும். ஏனென்றால் அந்த ஜோசப் என்ற இயற்பெயர் முருகேசன். ஜேகே என்ற இயற்பெயர் முருகேசன் என்பது தங்களுக்கு தெரியுமா? ஜேகே சுண்டைய இயற்பெயரும் முருகேசன் தான். கடலூர்லே ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பிறக்கிறார். சாரி, வருடம் எனக்கு நினைவில்லாமல் போயிடுது. அவர் பிறந்தா இருக்க தண்டபாணி என்பவருக்கு. அவர் பள்ளி படிப்பே நாட்டம் இல்லாததால் அவர்கள் தகப்பனாருக்கும் அவருக்கும் அதிக முரண்பாடு ஏற்படுவதனால் அவர் வீட்டை விட்டு போய்விடுகிறார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்து இந்த இதில் கொண்டு சேர்றார். அதில் எழுதி 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 இந்த அருமையான புத்தகத்தையெல்லாம் நம்ம ஜெயகாந்தன் யாருக்காக அழுதானுக்கு வந்து விடுவோம். அழுகணுமா அழுதாதான் கேட்ட ஒரு பெரிய கேள்வி. அழுகிறது யாருக்கும் பிடிக்காது, அழுஞ்சிப்பாங்க. அழுதல் அவசியம், தேவைப்படும் போது கட்டாயம் அழக வேண்டும். சம்பந்தம் இல்லாவிட்டால் நினைக்க வேண்டாம், ஆனாலும் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு அறைய அழகான கவிதை, ஹோம் தே ப்ராட் த வாரியர் டெட் என்று. இளம் வீரன் இறந்து விட்டால் கொண்டு வந்து கிடத்தி வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் அழுகிறார்கள், இளம் மனைவி அழகை இல்லை, கரைச்சிக்கிறார். மருத்துவர் அவளை அழக அழ வைக்க விட்டால் அவள் இறந்து விடுவாள் என்கிறார்கள். என்னென்னமோ சொல்றாங்கன்னு தெரியல. ஒரு வயதான பெண்மணி அவளுக்கு பச்சனம் குழந்தையை கொண்டு அவள் மடியில போடுகிறாள். உடனே ஸ்வீட் மை சைல்ட் ஐ லீவ் ஃபார் தி என்று சொல்லி ஓவென்று கதறி அழுகிறாள். அழுகிறான். என்றுமே அழுகாத ஜோசப் தன்னுடைய தாயார் இருந்த அழகவில்லை, மனைவி சென்று அன்றைக்கு அழகவில்லை, அங்கு போயிருக்கைய தாயார் இருந்த அழகவில்லை, போய் அவர் அட்டன் பண்ணுங்க ப்ளீஸ். தாயார் இருந்த அழகவில்லை, அதை வச்சுட்டு வெடி வச்சு. தாயார் இறந்த அழகவில்லை, நண்பன் துரோகம் செய்து மனைவியை அபகரித்துக் கொண்ட அன்னைக்கும் அழுகவில்லை, என்றோ ஒரு நாள் அழுகிறார். எதற்காக அழுகிறார் பார்ப்போம். கதை சூழல் அதப்ப அதை கட் பண்ணுங்க ப்ளீஸ். ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அந்த டவுனுக்கும் இடையே உள்ள ஒரு சின்ன உணவு விடுதி என்று சொல்லலாம், அல்லது மிலிட்டரி கோட்டம், நடராஜ விலாஸ் மிலிட்டரி கோட்டம். நான்கே அறைகள் தான். இதுதான் கதை சூழல். தங்க உள்ளூர் உள்ளூர் முக அங்க வர்ற ஆட்கள் யார்? டவுனுக்கு செல்வதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு எழுதுன்னு சொல்லி வந்து தங்குற பயணிகள். அடுத்து சொல்றாரு, இரவில் வந்த புருஷன் எப்போது போவான் என்று கூட தெரியாமல் மறுநாள் காலையில் சேலையை அடி சுற்றி அலங்கோலமாய் வந்து ஒரு சிங்கிள் டீ 1.5 ரூபாய் நோட்டை மாற்றி டீயை குடித்து விட்டு போகும் உள்ளூர் தெரிந்த முகக்காரிகள். ஏனென்றால் எப்படியோ போகட்டும், நடராஜ விலாசமா முதலியாருக்கு என்ன, முதலாளி ரத்தனவேலுக்கு நஷ்டம் இல்லாமல் வியாபாரம் நடந்தால் போகும். எது எப்படி என்ன நடந்தால் நமக்கு என்ன, வியாபாரம் நடந்தா போதும் என்ற முதலாளி. 3-4 வருடங்களுக்கு முன்னால் அதுதான் பெரிய ஹோட்டல், நல்ல வருமானம். இப்பொழுது நவீன ஹோட்டல்கள் அதிகம் டவுனுக்குள் வந்துவிட்டது, வருமானம் குறைந்து விட்டது. முதலாளிக்கு பண கஷ்டம். 2000 3000 கிடைச்சா 4000 ஆகலாம், 5000 இருந்தா 10000 ஆகலாம், திறமையை பொறுத்து. ஆனா கிடைக்கணுமே. வீடு வித்தா அடமானம் வச்சா நம்ம நொடிச்சது திறந்து போயிடும், என்ன செய்யலாம் இப்படின்னு போட்டு இருக்கு. 10:00 திங்கட்கிழமை, அடுத்த நாள் விடுமுறை, எல்லோரும் சினிமாவுக்கு சென்று விடுவார்கள். அங்கு தங்குவது, சினிமாவுக்கு செல்லாமல் இருப்பது. இந்த முதலாளியும் அந்த அசடு திருட்டு மொழி ஒன்றும் தெரியாத அனாதை என்று அழைக்கப்படுகிற
நம்முடைய கதாபாத்திரம் இயற்பெயர் முருகேசன், இங்கு அவனை எடுத்துக்கொண்ட பெயர் ஜோசப். அவனும் அந்த சமையல்காரர் கோவிந்த நாயுடு மட்டும்தான் அங்கே இருப்பார்கள். முத்து என்ற உதவிக்காரன் வருகிறான். ஐயா, ஆ மதுருக்கு ஒரு 2 ரூபா கொடுங்க, 2 ரூபா கொடுங்க. நினைச்சப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு பணம் எங்க, மரத்துல காய்க்குது, மரத்துல காய்க்கல முதலாளி, அடிப்படையில கிடந்து நாங்க வெந்து அவிச்சு கொட்ட, வெந்து செத்து அவிச்சு கொட்டுறதுனால முளைக்குது. நானே இலவசமா கேக்குறேன், அட்வான்ஸ் தான் கேக்குறேன். ஏ அட்வான்ஸா, நீ எத்தனை தடவை அட்வான்ஸா, எங்க நோட் எடுக்க பாப்போம். இந்த உலகத்திலேயே அட்வான்ஸ் வாங்காம வேலை செய்யறது அந்த ஒரே திருட்டு முடி ஜோசப் தாண்டா. தன்னை பற்றி சொல்ல வாங்குறத கடுவி கொண்டிருக்கிற ஜோசப் பாக்குறான். முதலாளி, உலகத்திலேயே ஒரே ஒரு திருட்டு முடி ஜோசப் தான் உண்டு. எல்லா தொழிலாயும் ஆண்டவனே ஆண்டவனேன்னு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அவன் மாதிரி இருந்துட்டு அவங்களை பிடிக்க முடியுமா? நாளைக்கு லீவு பாத்துக்கங்க, நாயுடு போயிடுவாரு. ஹோட்டலுக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், அந்த டீ காப்பி கொடுக்கணும். நான் போறேன், எனக்கு என்ன எப்பாவே போய் இவனு லீவ் போட்டு போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு இருந்தாடா. வாடா பாலு, இந்த 2 ரூபாய் வாங்கிட்டு போ, உடலுக்கு எடுத்துக்கிறாதுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இவன் மூணுக்கு நாயுடுவுக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கம். அவர் தன் புத்தகத்தை வாசிக்க போறாரு. அப்ப முதலாளி நினைக்கிறாரு, எல்லா தொழிலாளியும் ஆண்டவனே ஆண்டவனே என்று அவனை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே ஜோசப் மாதிரி இருந்துட்டா நமக்கு எப்படி ஒரு பகவான கிடைக்கும்னு அப்படி லைஜிட்டு தான் போடுறாரு. ஏன் திருட்டு மொழி அவர் கூப்பிடுறாரு. அவன் கையில என்ன புதுசா பொம்மை, 3 குரங்குகள் ஆதுகளை அடைத்து கொண்டிருக்குன்னு. இது என்ன இந்த தடவை இப்படி வாங்க, இயேசுநாதர் கிருஷ்ண பகவான் இப்படி எல்லாம் வாங்கிட்டு வருவார், அதுல போட்டிருக்கலாமே பொம்மையின் வேலை. ஆ எடையங்கப்பா, 3.25 ரூபா, ஏண்டா இப்படி காசை கறியாக்குறீங்க, சரி சரி போய் படு, 10:00 ஆகுது. அதற்குள் முதலாளி தூங்கி விட்டார். நாயுடு புகைத்து கொண்டே வழக்கு பூனை பக்கத்துல படுத்துக்கிடுது. விளக்கு அடைந்து போறது, அடப்பாவை அடிச்சன மூடி வர்ணாடி விரும்போது விளக்கையும் தாண்டி நிலவரம் தெரிகிறது. அதில் ஜோசப் குப்பரப்படுத்திக் கொண்டு அந்த 3 குரங்குகளை பார்த்து கை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவனே, நான் காசு அறியாக்குறானா, நம்ம முதலாளி சொல்றாரு. அதுக்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் பீட்டி தொண்டை இருக்கிட்டு மடாந்து படுத்தாரு. கூந்தி சாமி எல்லாருக்கும் ஒரு மதத்தியான மனிதர், ரொம்ப பேச மாட்டாரு. ஆனா ஜோசப்ட மட்டும் மனப்பூர்வமா பேசுவார். ஜோசப் நிறைய கதைகளை படுத்து காட்டுவார். கதை வரும்போது, ஜோசப் இந்த படத்தை இந்த இடத்த படிக்கும் போது உனக்கு அழுக வரல, இல்ல ஆண்டவனே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு என்பான். அழவே தெரியாதா? ஆமா, அவன் அழுததே இல்லையா, சிரித்ததும் இல்லை. அவன் சிரிக்க வேண்டிய காரியத்தை முன்னிட்டு சிரித்ததோ, அழ வேண்டிய காரியத்தை கொடுத்து அழுததோ இல்லை. ஆனா கோவிந்தசாமி படிப்பதை அக்கறை கோடு கேட்பான். தானே ஏதாவது புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்து படிக்க சொல்லி கேட்பான். கோவிந்தசாமிக்கு இணையான புத்தக காதலனாக இருந்தான் ஜோசப். எழுத படிக்காது தெரியாத ஜோசப், என்ன இந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கலன்னா என்ன, குறைஞ்சா போக போகுது? இது மகாத்மா காந்திக்கே பிடிச்ச பொம்மை. மகாத்மா காந்தி தாத்தாவுக்கா? அவன் மனசில் என்ன தேன்றியதோ எழுந்து உட்கார்ந்து தன் மேல் இருந்த சிலுவையிட்டு கொண்டான். கோவிந்தசாமி படுக்க விட்டு இந்தோ மெந்து இருக்க இப்போ கேட்கிறார். இதோ இருக்க இந்த கண்ணை குத்திக்கிட்டு கெட்டதை கண்ணால் பார்க்காதுன்னு அர்த்தம். இதோ வாயை மூடிக்கிட்டு இருக்க கெட்டதை வாயால் பேசாதுன்னு அர்த்தம். ஜோசப் அவன் முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். கண்களில் கருப்பு வெடி திருதிருவன திரு அவன் அதிர்வது தெரிந்தது. காதை அடைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னடா சொல்லேண்டா, கேட்காதன்னு அர்த்தம். நல்ல பொம்மை ஜோசப், தெரிஞ்சோ தெரியாமலோ செலக்ட் பண்ணி தான் வாங்கியிருக்க. கெட்டது நான் என்ன ஆண்டவனே, நல்லா கேட்ட. உலகத்துல நல்லதுன்னு கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க சாதாரண மனுஷனா இருந்தா உனக்கு தெரியும். நீ தான் தனி அவதாரமாச்சே, ரொம்ப நல்லவன். உனக்கு கெட்டது நான் என்னன்னே தெரியல. ஒண்ணு உனக்கு தெரியலங்கிறதுக்காக நல்லது கெட்டது இல்லாம போயிருமா? ஊராம் பண்டாட்டி மேல திருடுறது தப்பு, ஊராம் பண்டாட்டி மேல ஆசை வைக்கிறது கெட்டது, கட்டின புருஷன இருக்கப்ப கள்ள புருஷனோட போடுறது, கஷ்டப்பட்டவங்க வேறு சொன்ன மாதிரி ஞாபகம். அப்படியா, எங்க ஊரை பத்தி சொல்லுவாங்க, தண்ணி இல்லாத ஆறு, சாமி இல்லாத கோயில், ராசா இல்லாத அரண்மனை, அழகு இல்லாத பொம்பளை. நீங்க கேட்டதில்ல, ஆனா அது ஒன்னும் நேசம் இல்லைங்க. ஊரு அந்த எங்க ஊர் பாலாருங்க, அந்த பாலாறு எங்க ஊருக்கு மட்டுமா ஓடுறது, எல்லா ஊருக்கும் ஓடுது.
அதுக்கு ஊர் என்ன பண்ணும், தண்ணி சாமி இல்லாத கோயில் சொல்றாங்களே அதுல என்ன இருக்கு, ரசா புடிச்சிட்டான் அவன் அந்த சாமியை வச்சு என்ன பண்ணுவான், அவன் சாமி அதுக்கெல்லாம் போட்டோம். இப்போ அழகு இல்லாத பொம்பளைங்கன்னு சொன்னானே, அது சுத்த பொய் வந்தவன. பார்வை இருக்காளே அவ எம்மா அழகு, எந்த ஊர்ல இருக்க மாட்டான். அழகுனா என்ன ஆண்டவனே, பொம்பளை மேல ஆசை இருக்கிற வரைக்கும் நம்ம கண்ணுக்கு அவ அழகா தான் தெரிவான். பொம்பளை மேல ஆசை இருக்கிற வரைக்கும் அவ நம்ம கண்ணுக்கு அழகா தான் தெரிவா. ஆசை பிடிச்சுன்னா என்ன போறோம், நாயுடு காசு தாங்க சோசவா பேசுறான். அதான் பார்வதி நானே, யாரா பார்வதி, பார்வதியா அவன் பெஞ்சாதீங்க. ஆனா என் பேர்ல முடி இல்ல, அவளுக்கு நம்ம தவிர ஆர்வம் இல்ல. எங்க மாமா மாவ அதான் எங்க அம்மா எனக்கு கட்டி வச்சாங்க, கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா போடப்ப ஆண்டவனே என்னமோ எனக்கு அளவே தெரியல. அப்ப பாதிரியார் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா அவத்தை பார்த்துக்கிட்டே நின்னாரு. கடைசி அழுதுட்டாரு, செலவுக்கு கூட பணம் தந்தாரு. நாயுடுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்போ பேரு ஜோசப், சில்வ கூட இவன் கல்யாணம் ஆகி விட்டதுங்கிறான். பார்வதி ஏன் பெண்டாட்டி விட்டு வந்து பெண்டாட்டி, நீ கிறிஸ்துன்னு சொல்ற, உன் பெஞ்சாதி பார்வதிங்கிற என்ன என்ன படையாச்சு. இடையில நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். எங்க ஊர்ல ஒரு பாதிரியார் இருந்தாரு, இயேசு பகவானை பார்த்தா எனக்கு அவரை பார்க்க, இயேசு பகவானை பார்த்த அவரை பார்த்தா எனக்கு இயேசு பகவானை பார்த்த மாதிரி இருக்கும். அங்கேயே இருந்தாரு. அவருடைய என்ன வேலை செஞ்சாலும் சொல்றது, எந்த ஊர்ல முதல்ல தோட்டக்காரனுக்கு 30 ரூபா சம்பளம் தருவாங்க, எனக்கு 30 ரூபா சம்பளம் கொடுத்தாரு. அப்ப எல்லாம் அவர் கூட லைஃப் தூக்கிட்டு போவேன், வருவான். நீங்க சாதாரணமா கேட்கல, பாதியார் பிரசங்க இப்ப அந்த மாதிரி இல்லைங்க, அவர் பிரசங்க இருக்காது. அப்படியே காதல கேட்குது, இயேசுநாதர் பேசுற மாதிரியே இருக்கும் என்று தண்ணியில இருந்து மூடி. அப்புறம் என் வேலையை பார்த்தவருக்கு 30 ரூபா போட்டு கொடுத்தாரு. அதுவா அப்ப உன் பேர் என்ன, முருகேசன் பேர். ஒருவேளை ஜேகிக்கு தன்னை பழைய முருகேசன் பேர் ஞாபகம் வந்துச்சோ என்னமோ தெரியல, முருகேசன் பேர். எங்க அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் பார்வதி வேண்டான்னு, ஆனா எங்க அம்மா அவள் நம்ம நம்பித்தான் ரா, நீ அவளை கட்டிக்கோன்னு. பார்வதியை கட்டிக்கிட்டது கொஞ்சம் கூட சரியில்லை, மகாபாவம். என்னதான் மாரிமுத்து நல்ல சிவப்பான ஆடு, நல்லா என் கூட பாதிரியார் கொடுக்கற எல்லாத்தையும் எனக்கு படிச்சு காட்டுவான் வந்து இருக்கு. திடீர்னு நாங்க கேட்டேன், ஏன் கிறிஸ்தவனாயிரலாமாடுன்னு. நாகல நீ வேணா ஆய்க்கணு சொன்னான். நான் போய் ஒரு சிலுவையை வாங்கி மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அவன் அந்த புஸ்தகத்தை எடுத்து, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தான், நான் குழந்தை உருவானேன், கத்தாவை என் பாவனை கழிவு ரசித்தேன் என்று சொன்னேன். பாதிரியார்கிட்ட போய் சொன்னோம், பாதிரியார் வந்த சொன்ன பாதிரியார் கலங்கிட்டாரு. யாருன்னா ஜோசப், என் பேரு ஜோசப்னு வச்சுட்டா. அப்போ நீ கிறிஸ்து சுயமா கிறிஸ்து இல்லையா, யாரு சொன்னது, நீங்க கூட தான் கிறிஸ்து, உலகத்துல இருக்க எல்லாரும் கிறிஸ்து தான். பாதிரியாரே சொல்லிட்டாரே, நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டதான் நினைச்சிருந்தேன், இன்னும் ரொம்ப புரிய வேண்டியது இருக்கு. அதுவும் என்னமோ கடைக்கா படம் சேர்க்கிறேன்னு சொன்னியே, அது என்ன எடு மறுபடியும் விட்டு போனாரு. நான் கிறிஸ்துவன் ஆயிட்டது அவளுக்கு பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டா. அவ மூஞ்சி எங்க, என் மூஞ்சி எங்க, பல்லு எள்ளும் பச்சரிசியும் சேர்ந்த மாதிரி. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, மத்தியானம் நான் விரைவு குழந்திருந்தேன், மாரிமுத்து என் கூட அங்கிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருந்தான். என்னமோ விளையாட்டு காட்டுறான்னு நினைச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவன் காணா விறக கொண்டு போய் போட்டுட்டு வீட்டுக்குள்ள கோடாலியை வைக்கலான்னு போனா முன்கதவு சாத்தி இருந்தது. பின்னால போய் போட்டுட்டு போவன்னு பார்த்தா அங்க ஒரு மாரிமுத்தவும் பார்வதியும் இருந்தாங்க. கோடாலியாலேயே என்னப்பா அப்படியே புழக்க வேண்டிய மண்டைய ஆமை ஆடிபல் கேக்குதுங்கம்மா, கூடாளியால மண்டை புழைக்காமைய விட்ட, ஐயோ பாவம் ஆண்டவனே, அவன் என்னை கிறிஸ்துவாக்கி இல்லைங்களா, என்று கை கூப்பிட்டு ஜோசப்,
அந்த சாத்தான் நான் கையில வேத புத்தகத்தை வச்சுட்டு உடனே கிறிஸ்துவனாக்கினது இல்லை ஆண்டவனே, கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னா கிறிஸ்துதான் பாதிரியார் சொல்லிட்டாரு. பார்த்த உடனே நான் செஞ்சிட்டா அவ என் காலில் விழுந்து அழுத்தா, நான் சொன்னேன் உன்னை பாவி ஆக்கினது நான் தான், இனி நீ பாவியம் இல்லை என் பெஞ்சாதி, நீ பெஞ்சாதியா என்னைக்கு மேல நான் மாறிமுத்த பார்த்தேன். கேக்குதுங்கம்மா நிலவு மேலேறி விட்டது, என்ன கடமைன்னு சொன்னீங்க, என்ன கடமை? அவங்க நண்பை நம்ப கூட முடியவில்லை, உண்மை என்று தோன்றும் போது இது சரியா தப்பா? மாறுமுத்துவை பைத்தியம் நினைச்சு ஏமாத்திட்டோம்னு சந்தோஷப்படுவான், ஆனா மேதை நம்பது இருக்கு என்ன? நம்ம அசலுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் மேதையா இருப்பாங்க, மகானை போல உயர்ந்த மனுஷனாக இருக்க முடியும், மேதைகள்லாம் கெட்ட அயோக்கியனாக கீழா இருக்க முடியும், அறிவுங்கிறது மனசுலயும் இருக்குது, அவங்க பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு, யாரும் முடிவு பண்றது, நினைச்சா எல்லாமே இருக்கும். பைத்தியத்துக்கு உலகம் பைத்தியம், உலகத்துக்கு பைத்தியம்ங்கிறான். இவங்கிட்ட என்னதான் இருக்கு, எல்லார்கிட்டயுமே கிறிஸ்துவையே பாக்குறானே. ஆண்டவனே, நீங்க சொன்னீங்களே பார்வதி செஞ்சதும் மாரிமுத்து செஞ்சதும் பாவம்னா, அதை நான் பார்த்ததும் கெட்டது தானே அப்படிங்கிறான். கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை பேசாதே நீ ஏன் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதை பார்த்து பார்த்து திரும்பி செஞ்சா ரொம்ப கெட்டு போயிடும் தான் சொல்லியிருக்காங்க. தீயாரை காண்பதும் தீது, திருவட்ட தீயார் சொல் கேட்பதும் தீது, தீயார் குணங்களை உறவு அவரோட தீதுன்னு சொல்றான். இப்படி பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே யாருப்பா அது ஹோட்டலுக்கு ஆசாமி ஹோட்டலுக்கு தங்கன ஆள் வர்றாங்க. ஒருத்தன் ஒரு சேட் குடிச்சிட்டு வர்றான், கோபிநாத் சேட், உனக்கு இடம் இல்லை போ, என்கிட்ட பெருமிட்டு இருக்குப்பா, இந்தா ஏ அங்க படிக்க தெரிஞ்ச ஒரே ஒரு சீன சர்வர், அவன் வந்து பெருமிட்ட பார்த்துட்டு இதை நான் இது இதை படிச்சுப்பாருன்னு சொல்லு. நான் ஆமாங்க, குடிக்கிறதுக்கு லைசன்ஸ் தான், லைசன்ஸ் வாங்கி குடிக்கிற காலம் அது, இந்த காலம் வேற. அப்ப எது இருக்கு, அவங்க மேலே ஏறி போகும்பொழுது ஏதோ கீழே காலில் தட்டுப்படுது, ஜோசப் எடுத்து முதலாளிகிட்ட கொடுக்குறான். சேட்டு திரும்பி பார்த்துட்டு முதலாளிகிட்ட காதுக்குள்ள, இது வந்து பணையா, வரும் 3000 ரூபாய் காசு இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ, காலையில வாங்கிக்கிறேன். தூங்க போயிடுறாங்க, காலையில எந்திரிக்கிறான், அதான் விழுதணும் தடவி பார்க்க, இதானா அடைய யோசனை, இதை பத்திரமா வச்சிருந்து காலையில என் கையில கொடுக்கணும், இல்லாட்டி நான் எங்கேயாவது போட்டுருவேன், அதுல 3000 ரூபாய் இருக்கு, முதலாளி தோல் மீது கை போடுகிறான். அடுத்து அங்க அந்த இப்ப தங்குறவங்க ஒரு சூதாட்டக்காரன், அவனுக்கு உதவியான ஒரு ஆளு, ஒரு பெண், அதில் யாரோ ஒரு வெளியூரக்கார பெண், 4 நாளுக்கு இரவு ஒருவருடன் வங்கி தங்கும் அளவு பேரில் தான் எடுக்கப்பட்டது, அவன் பேரில் தான் எடுக்கப்பட்டது. அவன் போய்பிட்டான், தினசரி இரவில் வருவான், காலையில் இப்பதான் போனார் என்றார். அவன் தான் என்பது என்ன நிச்சயம், முதலியாருக்கு என்ன பணம் வந்தால் போதும் அந்த ஹோட்டலின் தரம். அடுத்த இருக்க ஏதோ பாடலை பாடிக்கிட்டு காலியான ரூம் கூட முதலாளி போறான், சேர்த்தி கொடுத்த பர்சை கல்லாவின் அருகே வைத்து விட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்று முருகேசன் வந்து சோசு தூங்க போயிடும். அடுத்த நாள் காலையில எல்லாருக்கும் எந்திரிச்சு காப்பி கொடுக்க போறான், ஒருத்தர் வீட்டு ரூம்லயா போய் காப்பி வச்சுட்டு வந்துடுறான். அது இருக்கு வைக்கும் போது மாடிப்பிடி ஏறி வராந்தாவுக்கு வந்த போது முதலாளி குளித்து முழுகி திருநீர் அறிந்து சிவப்படமாய் முரண் மண் கை நோக்கி நிற்கிறார்.
பூர்வமா கதை அந்த அது ஆண்டவன் என் கையில என்ன பொம்மை அந்த இல்லை பொம்பளை கேட்கிறா அது அந்த எல்லோரையும் அழைப்பதோடு அவன் கேலியாக ஆண்டவனை நினைப்பான் ஜோசப் பொம்மை என்ன கொடுத்த அழகான பொம்மை மெட்ராஸ்னா ரொம்ப விலையா இருக்கும் இது மாதிரி இருக்கு சேட் ரூம்ல தான் இங்கதான் வச்சிடணும் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு விழா எடுத்துட்டு காப்பி வேண்டாம் சேட்டை கேட்டு இங்க வந்து இருக்கு அந்த பெண்ணு கேட்கிற எவ்வளவு நாளா இருக்க ஒரு வருஷமா என்ன என்ன சம்பளம் 10 ரூபாய் உனக்கு குடும்பம் இல்லையா ஒண்ணும் இல்லைங்க காலி தமிழை விட்டு சேட்டு வந்து பேரை இறைந்த போது நிக்கிறான் சேட்சி அரே நீ தானே ஹோட்டல் முதலாளி என் பர்ஸை எவனும் எடுத்துட்டான் கொண்டு வந்திருக்கு அடித்தண்ண பர்ஸை எடுத்துட்டானா வாய்ப்புனா இருக்க மறந்துட்டானோ குடி வெதிரியில் நடந்தது இருக்கு 3000 ரூபாயாமே 2000 தான் 5000 ஆகணும் 5000 இருக்க சரி கொடுத்தவன் மறந்தா மா வாங்கினவன் மறக்க கூடாதா என்ன சரி இது வரைக்கும் இந்த ஹோட்டல் இப்படி எல்லாம் நடந்தது இல்லையா இது இருக்கு திரும்பி பார்த்தபோது ஜோசப் அங்க நிக்கிறான் இவனுக்கு தெரியுமையாவது உளறி விட்டால் இந்த கிருக்கணி பேச்ச பையாக்க முடியாதா கெட்டதை பார்க்காதே கெட்டதை பேசாதே கெட்டதை கேட்காதே திடீர் ரெண்டு சேட்டின் முகம் புலி போல் மாறுகிறது யாரு காப்பி கொடுத்தது நாந்தாயா ஓடி வந்து அடிக்கிறான் அவன் வாயிலிருந்து ரத்தம் ஒழுக்கி மார்பில் தூங்கிய சிலுவையில் வழிந்தது அவன் அளவில்லை அவனுக்கு அழகு தெரியாது அழாமல் இருப்பதையும் அவன் கூவி அலறாமல் இருப்பதை அமைதியாய் கண்ட ஜோசப் அமைதியாய் கண்ட சேட்டில் சந்தம் வலிக்கிறது நீதான் எடுத்த பாவி நான் எடுக்கலான்றவனே சார் அவசரப்படாதீங்க நீங்க வேற எங்கேயாவது தேடி இருப்பீங்க முதலியார் கெஞ்சுறாரு பர்சு வரலன்னு அவனை குணமாக்கிடுவேன் வீடு ஒண்ணு இவனுக்கு வீடு எங்க இருக்கு வீடு ஒண்ணும் இல்லைங்க அனாதை இங்க இருக்கா சரி ஏன் கூட்டம் போடுறீங்க கீழே பார்த்து அவன் பெட்டியை தூக்கிட்டு வாங்க அந்த பெட்டியை தூக்கிட்டு வர்றாங்க சாவி எங்கடா சாவி கொடுக்குறான் பார்த்தீங்களா அந்த இது இருக்கு அவன் பெருங்காயிட்ட பார்க்க அவன் பார்வதிக்காக புடவை வாங்க துரோகம் செய்த விட்டு போன பார்வதிக்கு மாமன் மகள் என்பதற்கே காரணத்திற்காக துணிமணிகள் வாங்குறது நீங்க பாத்தீங்களா இவங்கிட்ட பிச்சைக்கார பையன் பணம் அதுல நான் செலவு குச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு மற்ற பணத்தெல்லாம் எடுத்துட்டு மறைச்சிட்டான் ஆத்திரப்படாதீங்க அப்படின்னு அந்த சூதாட்டக்காரன் சொல்றான் சரி சரி எல்லாரும் போங்க நான் அவனை தனியா விசாரிக்கிறேன் இந்த சூதாட்டக்காரனை விசாரிச்சு நான் நம்ம பக்கம் சேர்ந்துரு நான் முதலாளிய போட்டுக்கிட்டு நான் உன்னை காப்பாத்துறேன் நான் எடுக்கல ஆண்டவனே நான் எடுக்கல ஆண்டவனே அதே யாரு கேட்டாலும் இது கேட்டேன் நான் ஐயோ சீ பாவமாவது புண்ணியமாவது நீ இப்ப பெருசு மறைச்சு வச்சிருக்கிய அது மட்டும் பாவம் இல்லையா நான் எடுக்கல ஆண்டவனே ஆக்டிங் செய்யறான்டா பாக்கிடுவேன் இவன் காப்பாத்திடுவான் நம்ம செட்டில் சேர்ந்துரு நான் எடுக்கல ஆண்டவனே நான் எடுக்கல ஆண்டவனே ஏ ஜோசப் தலைமா வந்து போ எல்லாரும் போயிருக்காங்க வேறாவில் நிற்கிறான் அந்த பெண்ணை அவளை கூப்பிடான் அவளை பார்த்து சிரிக்கிறான் நீ எழுந்து வானாலே சார் ரூம்குள்ள கூட்டு போய் அந்த கண்ணை ரத்தத்தெல்லாம் தொடச்சிரு ஜோசப் நீ பணத்தை எடுப்பேன்னு நான் நினைக்கல ஆனா பார்த்துருவேன் அந்த பணம் உங்ககிட்ட இருந்துச்சு அவங்க எடுத்தாங்களே நான் சேர்த்து வச்ச பணம் பாவம் சேட்டு தான் ரொம்ப பணத்தை தொலைச்சிட்டான் பாவம் அந்த பர்சை பார்த்தியா பார்த்தேன் அது எங்க மௌனமாயிருந்தான் இது இருக்கு அந்த பர்சை எடுக்கலன்னு சொல்ல ஏன் அடிபட்டு சாகுற இல்ல நினை வந்தது நான் ஏன் பேசாம இருக்கேன் தெரியுமா இருக்கேன் அதுக்கு ஒரு கதையே இருக்கு ஒரு பெரிய ரிஷி இயேசு பகவான் மாதிரி காட்டுல தவம் பண்ணிட்டு இருந்தாரான் ஒரு திருடன் அந்த பக்கமா வந்தானாம் திருடன் போய் ரிஷி பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டார் அரசாங்க ஆளுக்கு அவனை பிடிக்க கொள்ள வந்தாங்க கேக்குறாங்க திருடன் எங்கன்னு இல்ல தெரியாதுன்னு சொன்னா பொய் காட்டி கொடுத்தா செத்துருவான் அதனால மௌனமா இருந்தான் அது மாதிரி தாங்க நீங்க சொல்லுங்களேன் ஆண்டவனே அந்த மாதிரி தான் ஏன் மௌனமா இருக்கேன்னா அந்த மாதிரி தான் இதுவரை கேலியாக ஆண்டவனே என்று சோதரித்து அவள் மறந்து அவளை ஆண்டவனே என்று கும்பிடாள் முதலாளி கூப்பிடுறான் டேய் திருட்டு புலி வாயில வரல திருட்டு புலி வரல அவனுக்கு என்ன இவன் திருடனாச்சே ஜோசப் உனக்கு தெரிஞ்சிருந்த போல உனக்கு தெரிந்திருந்தால் என்னை காட்டி கொடுத்து விடாதே என்பது போல அவன் பார்வை அவனை கெஞ்சிட்டு பிறகு சமாளித்துக் கொண்டு எல்லோரும் கேட்ட அந்த கேள்வியை திட்டி திண்ணறியவாறு கேட்டான் பர்ஸ் எங்கடா எல்லோரிடமும் சொன்ன பதிலை அவன் சொல்லாமல் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் அந்த பார்வையில் இருந்த பொருள் புரிந்தது அந்த கண்களை ஏறிட்டு பிடிக்காமல் விழுந்தன வாங்க போலீஸ்க்கு போயிருவோம் இவன் போலீஸ்ட்டு கொடுத்தா சொல்லிடுவான் போலீஸ்னா உடனே எல்லாரும் பயந்தாங்க அதுக்குள்ள நாயுடு விடுமுறைக்கு போட நாயுடு வந்துட்டாரு ஏண்டா முதல்ல இப்படி போட்டு இவனை அடிச்சிருக்கீங்களே திருடன் அடிக்காம இருப்பாங்க திருடன் அடிக்கலாமடா தெய்வத்தை அடிக்கலாமாடா முதலாளி நீங்களும் அந்த பாவத்தை செஞ்சீங்க நீங்களா ஒரு தொழிலாளிகளா முருங்கடாடா சொல்லிட்டு சற்று நேரம் எல்லாரும் பொறுங்க
இப்போ யார் வெளியே போடாங்களா முதலாளி? ஒருத்தரும் வெளியே போகல. அப்போ கருவை எல்லாம் போட்டுங்க, எல்லாரையும் பார்க்கணும். சூதாட்டக்காரன் கேட்குறான், என்னை கூட அந்த சோதிக்கணும். ஏண்டா சந்தேகப்பட்டு ஒருத்தனை அடிக்கலாம், ஒரு ரூமை கூட சோதிக்க கூடாதோ? இருடா போட்டு போறான். அப்போ கீழே இருந்து முதலாளி கூட்டாதீங்க அறைய, ஜோ முத இவர் சேட்டு கோட்டை மறந்துட்டாராம், கோட்டை எடுக்கணுமா? அது கூட பார்க்குறான், தான் வேட்டியில் கட்டி வச்சுருந்த அந்த பர்ஸை எடுத்து, இதான் நல்ல தருணம், நம்ம மாட்டிக்கிட்டா கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு பொம்மைக்கு பின்னால் வச்சிடும் முதலாளி. வச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறான். வேகமாக போன இது சேட்டு கோட்டையை எடுத்துக்கிட்டு திரும்பும்போது குரங்கு பொம்மை கீழே பட்டு பொம்மை கீழே விழுத்து பர்ஸு தெரியுது. பாம்பை கண்டவன் போல் சேர்த்து அழுகிறான். ஐயோ பர்ஸ், பாம்பை கண்டது போல அழுதி நான் சேட்டு. எங்க இருந்துச்சு இந்த பொம்மை? தான் இங்க இருந்துச்சு. இவன் தான் பொம்மையை வச்சு, பொம்மையை வச்சு மறைச்சிடலான்னு என்ன செய்யலாம் செஞ்சிருப்பான். அடைச்சி வாய மூடுறா, எப்பவும் அப்படித்தான் இந்த இருக்க. இந்த படமெல்லாம் ஜோசப் வாங்கினதான் முதலாளி சொல்றான். லுங்கிக்காரனும் குற்ற சூதாட்டக்காரனும் குற்ற உணவால் சிலையாய் நிற்கிறார்கள். ஆண்டவனே என்னை மன்னிச்சுடு, நான் குடிவெறியில தப்பு பண்ணிட்டேன். இந்த அந்த பணமெல்லாம் உன்னோடது தான், என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கிறான். ரொம்ப நல்லது ஆண்டவனே என்று சேட்டை வணங்கி மேசையின் மீது இருந்தவர் பர்ஸை வைத்து விட்டு தன் பெருங்காயிட்ட பாவம் மட்டும் எடுத்துக்கலாம். அவன் சேர்த்து வச்ச பணம் ஏழைனா இன்னொருத்தன் காசுக்காக ஆசைப்படுவான் இல்லையா? நான் கூட இவன் எடுத்திருப்பான்னு தான் நினச்சி அடிச்சுட்டேன். ஏதா ஏறக்கூடாது. ஜோசப் ஆண்டவனே, நீ தாண்டே எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் என்று கண்ணீர் வடிக்க நாயுடு புரிந்ததை எச்சரிக்கிறார். ஜோசப் தனது பெரிய ஒழுகளை விருத்தி உயர்த்தி நடுங்க ஒவ்வொரு முகமாய் பார்க்கிறான். ஒவ்வொருவாக பார் வீங்கி போனவர்கள் நாசிகளை துடித்தன. திடீர் என்று சுவர் பக்கம் திரும்பி கதறி அழுகிறான். கதறி கதறி அழுகிறான். அவனை அழுவதைக் கண்டு அனைவருடைய வயிறும் கலங்குகிறது. அவன் குமரி குழி அழுகிறான். அவங்க அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும், அவன் அவனுக்காக அளவில்லை, தான் பட்ட வேதனைகளுக்காக அளவில்லை. பின் வேறுக்கு அழுதான், ஆண்டவனே என்னை மடிச்சது என்று முதலியார் முனைக்கிக் கொண்டார். யாருக்காக அழுதான்? எதற்காக அழுதான்? யார் அடிச்சா சொல்லி அழு கண்ணே, உன்னை யார் அடிச்சா சொல்லி அழு, அத்தை அடித்தாளோ அரளி பூ செண்டாலே, மாமன் அடித்தாரோ மல்லிகை பூ செண்டாலே, பாட்டி அடித்தாளோ பாலூட்டு கையாலே, யார் அடிச்சா சொல்லி அழு கண்ணே, யார் அடிச்சா சொல்லி அழு. அவன் சொல்ல மாட்டான், கெட்டதை பார்க்க மாட்டான், கெட்டதை பேச மாட்டான். அவன் அந்த பிலாத்தியுனுடைய அரண்மனையிலே அந்த இயேசுநாதரை வாரினால் அறிப்பிட்டு, என்னை விடுவிக்கவும் தவிர்ப்புவிக்கவும் உனக்கு அதிகாரம் உண்டென்று தெரியாதா? உன்னை உனக்கு உனக்கு விழுவாக குற்றம் சொல்கிறார்களே, நீ பதிலும் சொல்லவில்லையா என்று கேட்டபொழுது, என்னை விடுவிக்க பரத்திலிருந்து அதிகாரம் கொடுத்தால் ஒழிய உனக்கு அதிகாரம் உன்னை என்மேல் உனக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு அமைதியாக நின்றாய் இயேசுநாதரை போல். அவன் அமைதியாக நின்றான். முதலாளியை பார்த்து, அடித்தவர்களை பார்த்து, இவர்களெல்லாம் மன்னியும் என்று கதறி கதறி அழுதானோ? இவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடைய ஆண்டவனே என்று கதறினானோ? யாருக்கு தெரியும்? யாருக்காக அழகா முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா, உண்மையிலேயே மிக சிறப்பான ஒரு நூல் கருத்துரை. ஏன்னா மூத்தோர் ஒவ்வொருவரும் அனுபவம் நிறைந்த வரலாற்று பெட்டகம். அந்த வகையில் அவர்கள் தங்களுடைய கல்வி கால அனுபவங்களை எல்லாம் எடுத்துரைத்து அழகாக தொடங்கி மகாத்மா அவர்களினுடைய அந்த மூன்று குரங்கு பொம்மைகள் ரசமான ஒரு இடம், அதை அழகாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். நாடக பாங்கில் கதாபாத்திரங்களை உயிர் பெற்று வர செய்த அவருடைய பேச்சு மிக அழகாக இருந்தது. தனக்காக அழாத ஜோசப், எனவே மிக அழகாக பாவங்களை மன்னிப்பதுதான் ஒரு கடவுளினுடைய பண்பு என்று அந்த நாவல் வழியாக மிக அழகாக எடுத்துரைத்த எலிசபெத் அழகிய மீனா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முறையான நன்றியை அறிவிப்பதற்கு முன்பாக கருத்துரை நேரம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு தமிழ்துறை தலைவர் சிவனேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அம்மா எலிசபெத் அழகி மீனா அவர்கள் ஒரு கல்வியாளர். அவருடைய சாதனைகளை மனைவர் அருள்மொழி அம்மா பட்டியலிடும் போது மிக வியப்பாக இருந்தது. அனைத்து நிலைகளிலும்
அவர் தன்னுடைய சாதனையை செய்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இன்னமும் அவருடைய பணி தொடர்கிறது. 1962 ஜெயகாந்தன் அவர்களால் எழுதப்பட்ட நாவல் யாருக்காக எழுதான் வெளியாகி 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1966 அது திரைப்படமாக ஆக்கப்பட்டு குணச்சித்திர நடிகர் நாகேஷ் அவர்கள் கதாநாயகர்களிடம் தாங்கி ஜெயகாந்தன் அவர்களே இயக்கிய படம். ஜெயகாந்தன் அவர்களே கதை வசனம் எழுதி இயக்கிய படங்கள் எனக்கு தெரிந்து யாருக்காக எழுதான் உன்னை போல் ஒருவன். அற்புதமான கலைப்படைப்புகள். அன்றைக்கு திரைப்படம் என்பது வணிக ரீதியாக இருந்த காலகட்டத்தில் அவருடைய கலைப்படங்கள் ஈடுபடவில்லை என்றே சொல்ல வேண்டும். ஆனால் 60 வருடங்களுக்கு முன்பு வெளிவந்த ஒரு நாவலை அம்மா அவர்கள் வாசித்த 50 வருடங்களுக்கு மேலாகியும் அதை அருமையான பாவத்தோடு அவருடைய சொன்ன அந்த பாணிக்கு பாராட்டுக்கள். இயல் என்பது செய்யுளையும் உரைநடையும் இயல்பாக சொல்வது இயல் அப்படியும் பேசினார். இசை மகாகவி பாரதியாருடைய தேசிய ஒருமைப்பாட்டு பாடலில் தொடங்கி முடிக்கும் போதும் அந்த தாலாட்டு பாடலாக முடித்து அவர் பாடிய அந்த இசை நயமும் ஒவ்வொரு கதாபாத்திரம் ஜோசப்பாக இருந்தாலும் சரி நாயுடாக இருந்தாலும் சரி சேட்டாக இருந்தாலும் சரி பார்வதியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கதாபாத்திரமாக அம்மா அவர்கள் அவருடைய அந்த பாவனை குரல் நயத்தை மாற்றி மாற்றி அவர்கள் நடித்து காட்டிய அந்த நாடக வீதம் முத்தன்மையும் கலந்ததாக முத்தமிழும் கலந்ததாக இருந்ததென்றால் அது மிக இல்லை. அவருடைய உச்சரிப்பு மிக தெளிவான அருமையான ஒரு உச்சரிப்பு. காந்தியினுடைய தத்துவம் தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே தீயவற்றை பார்க்காதே கேட்காதே சொல்லாதே அப்படிங்கிற 3 தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது குரங்கு பொம்மை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையம் செய்துவிடல் என்ற வள்ளுவர் பெருந்தகையினுடைய வாக்கு. உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் நீ அவனுக்கு இன்னொரு கன்னத்தையும் திருப்பி காட்ட என்ற இயேசு பெருமானினுடைய விவிலிய வாசகம். பகவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்று சொல்லக்கூடிய மகாகவி பாரதியாருடைய வாக்கு. 3 கலந்த கலவையாக ஜெயகாந்தனுடைய இந்த கதை காணப்பட்டது. அதை அம்மா அவர்கள் எடுத்துரைத்த விதம் மிக மிக அருமை. உரையாடல் வாயிலாகவே கதையை சென்று கொண்டிருந்தார். அவருடைய பாணி கொஞ்சம் ரசிக்கும்படியாக மிக ரசிக்கும்படியாக இருந்தது. ஒரு செய்யாத பாவத்திற்காக திருட்டு பொழி சுமத்தப்பட்ட எதற்குமே கலங்காத எதற்குமே அழாத அந்த ஒரு ஏழை நேர்மையாளன் ஒரு அப்பாவி முருகேசன் என்கிற ஜோசப் அவன் யாருக்காக எழுதான் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறியோடு ஒரு வினாவோடு இந்த கதையினுடைய நாவலினுடைய தலைப்பு அமைந்திருக்கிறது. அதை அவர் சொன்ன விதம் மிக மிக அருமையாக இருந்தது. அம்மா மிகவும் நேசித்து இளமோனையாவுடைய தரையில் இறங்கிய இறங்காத விமானங்கள் அப்படிங்கிற அந்த தரையில் இறங்கிய விமானங்கள் கதை வாசித்ததிலிருந்து கதை கருத்து கேட்டதிலிருந்து மிக ஈடுபாட்டோடு அம்மா அவர்கள் இருந்ததாக சொன்னார்கள். உங்களை அறிமுகப்படுத்திய முனைவர் சிவசாமி ஐயா அவர்களுக்கும் அருமை நண்பர் ஆர்முச்சாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. மிக சிறப்பாக இருந்தது அம்மா. வாழ்த்துக்கள் பாராட்டு வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கிய சிவநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு 2 காரணங்களுக்காக என்னால் முழுமையான ஒரு கருத்தை சொல்ல இயலவில்லை. 1, காலதாமதமாக இணைப்பில் வந்து சேர்ந்தேன். 1. 2வதாக அந்த ஆடியோ என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஒளி இதே சில தடங்கல்கள் ஏற்பட்டதாலே வார்த்தைகள் எனக்கு சரியாக புரியவில்லை. ஆனாலும் பிற்பகுதியில் நான் புரிந்து கொண்ட அளவுக்கு ஜெயகாந்தனுடைய நாவல்கள் வந்து எல்லாராலும் போற்றப்படுகிறது ஒன்றுதான். இந்த முருகேசன் என்ற ஜோசப் என்ற இந்த கதாபாத்திரம் ஒரு சாதாரண ஒரு ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்வார்கள். அந்த அளவிலே அவன் ஒரு நல்லவனாக இருந்து உண்மையானவனாக இருந்தாலும் அவன் மீது ஒரு சூழ்நிலை காரணமாக அவன் மீது ஒரு செய்யாத ஒரு தவறுக்கு படியை அவன் மீது பழி சுமத்தப்படுகிறது. ஆனாலும் அவன் யாரையும் காட்டி கொடுக்காமல் தன்னைத்தானே அவன் அழுது யாருக்காக அழுதான் என்று முடித்திருப்பது மிக சிறப்பாக இருந்தது. அம்மா அவர்களுக்கு எலிசபெத் அழகி மீனா அவர்களுக்கு மிக நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு பாராட்டு. மிக சிறப்பாக அவர்கள் அதை கதையை விவரித்து முழுமைய அழகாக முடித்திருக்கிறார்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் 52வது நிகழ்வு
இந்நிகழ்வினை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். அது மட்டுமின்றி இன்றைய நிகழ்விலே காரியாபட்டி சாரோல் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி தாளாளர் திருமதி சா எலிசபெத் அழகிய மீனா அவர்கள் ஜெயகாந்தன் அவர்களுடைய யாருக்காக அழுதான் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். கல்வி கரையில கற்பதற்கு வயது தடையில்லை என்பதை நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் இன்று நாங்கள் நேரடியாக கண்கூடாக பார்க்கின்றோம் அம்மா. வந்த தலைப்பெனவோ பேசுவதற்காக வந்தாலும் கூட இடையிடையே அல்லது பேச்சினுடைய தொடக்கத்திலையும் இறுதியிலும் பாரதியாருடைய பாடலையும் வள்ளுவருடைய பாடலையும் எங்களுக்கு நல்ல முறையில் ஒரு இசை ஞானத்தோடு அறிமுகம் செய்தீர்கள். ஒரு நல்ல தொடக்கமாக இருந்ததம்மா. எழுத்துக்களை படிக்காமல் மக்கள் எண்ணங்களை படித்தவர் ஜெயகாந்தன். பாலினும் மேம்பட்டது எழுதுகோள் என்பதை போன்ற சிந்தனைகளை எடுத்துரைத்து நிதானமான எளிமையான இயல்பான பேச்சினால் அனைவரையும் கட்டி போட்டு மூன்று குரங்கு பொம்மைகள் அதனூடான சமுதாய சமய கருத்துக்களை கதாபாத்திரங்களின் வாயிலாக அறிமுகம் செய்து நீரோடை போன்று கதை சொல்லி அழுத்தமாக கதைகளை பதிவு செய்த அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த முதுநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களுக்கும் மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்விலே கலந்து கொண்ட ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நம்முடைய தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம் கல்லூரி பிற கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நிறைவாக அனைவருக்கும் வருகின்ற உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தமிழ்த்துறையின் சார்பாக கூறிக்கொள்கின்றோம். நன்றி.